வணக்கம். இன்னைக்கு ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் வந்து பார்க்க போகிறோம். கிணறு வெட்டுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாமலாம் வந்து நாகர்புறங்களில் மேக்ஸிமமாக வந்து கையில் எப்படி வெட்டி கிணறு தோண்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரணமான போர்வெல் தான். இப்போ நாங்கள் வந்து கிராமத்து சைடு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஏரியாவில் கிணறு தோண்டுறாங்க. எப்படி தோண்டுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இதில் இந்த வேலையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதை நாம் பார்ப்போம். நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு என்ன ஏது கிணறுலாம் எப்படி தோன்றாங்க, அதோட ஒவ்வொரு ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்கய்யா. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஊர் வந்து சத்திரப்பட்டி. சரிங்க. திருவேடம் பக்கம். சரிங்க. இந்த கிணறு வெட்டு வேலை வந்து ஒரு 35 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க. எங்கள் ஐயா காலத்துலேருந்து கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் பழக்கம் இல்லை, அணுவும் அணுவும் தெரிஞ்சு போச்சு. அப்போ நாங்கள் ஆட்கள் வச்சு இந்த மாடு வச்சு இழுத்து விளைஞ்சிக்கிட்டு இருப்போம். வேலை அந்த நடக்கு வேலை நடக்க ரொம்ப கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் நாளாச்சு. இந்த தெரியல கிரேன் மூலிமா நாங்கள் வேலை ஆரம்பிக்கும். ஆரம்பித்தா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை நடக்கு. இது விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்டது. கிணறு ஆழப்படுத்துறது வருவாய்த்துறைட்டு நாங்கள் அனுமதி பெற்று இந்த வேலையை நாங்கள் பண்ணி ஆரம்பிக்கும். எப்படி கிணறு தோன்றுறாங்க, அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னென்னு சொல்லுங்கள். ஆமாம், அதுக்கு முதல்ல கிரேன் தேவை. கிரேனு, அந்த கிரேன் செட்டில் ஒரு ஆப்ரேட்டு. சரி. கீழே வந்து பாறை எப்படி இருக்கோ அதை பார்த்து நாங்கள் கம்ப்ரஸர் வச்சு வெடி வைப்போம். வெடி வச்ச ஒன்று பாருங்கள், அது கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் அள்ளி லோடு பண்ணி வெளியே ஏற்றுவாங்க. கிரேன் மூலிமா வேலை பார்க்கும். சரிங்க. இப்போ வந்து மேலாப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இப்போ ஆக்சுவலாக டீப்பாக உள்ளே போய் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த கிரேன் சம்மந்தப்பட்டோமா, நாங்கள் இதை வச்சு வேலை செய்கிறோம், கிணறு ஆழப்படுத்தணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது எப்படி நாங்கள் வேலை செய்கிறோம்னு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த நட்டு ஒரு நட்டு பைப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 30 அடி உயரம், ஒரு 300 கிலோ வெயிட்டு. அதை தான் இந்த கிரேனுக்கு மொத்தம் உறுத்துணையாக இருக்கிறது, வெயிட்டெல்லாம் தாங்கிறது. அதுதான் அதில் ஒரு 5 ரோப்பு பார்த்திங்கன்னா இழுத்து அங்கிட்டு நாங்கள் சைடில் கட்டியிருப்போம். அந்த 5 ரோப்பும் தான் அதை அங்கிட்டு ஆடை விடாமல் எங்கிட்டு சாய விடாமல் கவர் பண்ணி நாங்கள் அதை கட்டியிருப்போம். அதில் ஒரு இந்த பைப்பு கிணத்துக்குள்ள ஒரு பைப் வருது வரங்க நிகழமாக, அது ஒரு 33 அடி நிகழம். அது தான் கிணத்துக்கு உள்ளே வந்து அதில் ஒரு ரோப்பு ஒரு கீழே பார்த்துருப்பீங்க. இந்த ரோப்பு அங்கே கிரேன் அந்த ஒரு ஆப்ரேட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரா, அங்கே ஒரு பல்சக்கரம், அதுக்குண்டான ஊரில் எல்லாமே சம்மந்தப்பட்டது அங்கே இருக்குது. அதில் பாருங்கள் 2 புள்ளி இருக்கும். ஒன்று லூஸ் புள்ளி, லூஸ் புள்ளி வந்து கிணத்துக்குள்ளே இறங்கிறது. இன்னொரு புள்ளி டைட்டு புள்ளி. அந்த டைட் புள்ளியில் போட்டவுடனே அது ரிவேடிச்சு சுத்தம் சுத்தம் போது பாருங்கள் அந்த லோடு அப்படியே மேலாக்கு வரும். இந்த பைப்பு வழி வந்து அந்த ஒரு கும்மி சரல் கும்மி தெரிஞ்சதுங்களா, கிணறை விட்டு ஒரு 30-35 அடி தூரத்தில் நமக்கு எங்கே போய் கொட்டணுமோ அந்த பாறைக்கு வந்து அங்கே வந்து கீழே கொட்டிடலாம். இந்த ஒரு ஆள் பைப்பு தள்ளிக்கிட்டு இருக்காரா, இவர் தான் அந்த வேலையை பார்க்குறவர். மேலே வரட்டும் போட்டு சொல்லிட்டு அந்த லோடை அங்கிட்டு இந்த லோடு மண்ணை இழுத்து அங்கே தட்டுவார். கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 4 ஆள் வேணும். அவங்க 4 ஆள் உள்ள அள்ளி போடுறாங்க. அதுக்கு எப்படின்னா வெடி வைக்க நாங்கள் கம்ப்ரஸர் வச்சு முன்னால் கயிற்று அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 குழி தான் அடிக்க முடியும் ஒரு நாள் ஃபுல்லாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 குழி வச்சு 4 அடி குழி போட்டு 2 தோட்டம் போட்டு அதை நாங்கள் வெடி வச்சு விட்ருவோம். வெடி வச்சு விட்டு அதை ஒரு 4 பேர் அள்ளி லோடு பண்ணி விடுவாங்க. அது எப்படி செய்யணும்னா, நாங்கள் வருவாய்த்துறைட்டு முதல்ல நாங்கள் பெருமிச்சம் வாங்குவோம். வாங்கி அவங்க மூலியமாக தான் ஆர்டர் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வெடி வைக்கிறது, கிணறு ஆழப்படுத்துறது, இந்த பணிகளெல்லாம் நாங்கள் தொடங்குவோம். ஆமாம், கிரேனை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த நட்டு போல் ரோப்பு இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அது எப்படி வெளியே வரணும்னா, இந்த ஒரு சாஃப்ட் இருக்கோங்க, இந்த சாஃப்ட் இந்த பல்சக்கரம் இதில் இது மூலியமாக தான் அந்த ரோப் வந்து இந்த ரோலில் சுத்தம் சுத்த சுத்த இந்த புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, இது கிணத்துக்குள்ள லூஸில் போகும்போது அப்படியே இப்படி உள்ளே கீழே இறங்கிடும், லூஸில் போகும். அடுத்து இந்த புள்ளி பெல்ட்டுக்கு இங்கே நகட்டும் போது, இப்போ நகட்டும் போது இந்த புள்ளி சுத்தம் இப்போ ரிவேர்ஸ் சுத்தம் சுத்தம் போது தான் இந்த லோடு அப்படியே இந்த ரோப் இதில் சுத்தம் சுற்றி எல்லாமே வெளியே அப்படியே கொண்டு வரும். இந்த சாஃப்ட் முக்கியம். இது வந்து பிரேக்கு, எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிற பிரேக்கு இது. அடுத்து இந்த ஒன்றுக்கு ஒரு கம்பி வருதுங்க, இதுதான் ஆக்சிலேட்டர். இதுக்கு இந்த கம்பி இன்ஜின் எவ்வளோ ஓட விடணும் எவ்வளோ குறைக்கணும்னு சொல்லி இந்த ஆக்சிலேட்டர் எங்களுக்கு இது முக்கியம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெல்ட் இன்ஜினில் ஒரு புள்ளி, இந்த புள்ளியில் இது சுத்தும் போது தான் இதுகள் எல்லாமே சுற்றி லோடு பண்ணி அப்படியே வெளியே வர்றது. அதுக்கு எவ்வளோ லோடுக்கு ஹெச்எப் எவ்வளோ வேணும்னு கணக்கு பண்ணி ஒரு 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 டன் வருதுன்னு வைங்க, ஒரு 10 ஹெச்எப் இன்ஜின் நாங்கள் ஆயில் இன்ஜின் போட்டு இது மூலிமா வெளியே எடுக்கும். கரண்ட்லேயும் போட்டுக்கலாம் அந்த இருக்கு பார்த்தீங்களா, கரண்ட்லேயும் போட்டுக்கலாம், கரண்டில் போட்டு இதோட கொஞ்சம் கூட்டு அதிகமாக வேலை நடக்கும். ஆமாம், இந்த இது வந்து இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கால் மணி நேரம் வேணால் தண்ணி இல்லாமல் ஓடலாம், அதுக்கு கூலிங் தேவை. இந்த ஒரு பம்பு போட்டுக்க பாருங்க, இந்த பம்புல இருந்து ஒரு பெல்ட் புள்ளி, இந்த புள்ளியோட வாங்கிட்டு ஒரு புள்ளி இருக்கும், இந்த கயிறு பார்த்தீங்களா, இது ரோலர் சுத்த சுத்த இந்த தண்ணி இந்த பேரில் இருக்கு பாருங்க, இந்த தண்ணி பம்புக்குள்ள இழுத்து இன்ஜின் இருக்கலாம் அங்கே சூட அமைத்து கூலிங் ஏற்றி பலபடி ரிட்டர்ன்ல இந்த தண்ணி இந்த இதுக்கு வரதுனால இன்ஜினை இப்போ இது பழுதடையாமல் காப்பாற்றலாம். ஆமாம், இது முக்கியமானது. இதுக்கு கிரேன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டோம், அவங்க நமக்காக ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணி காமிச்சாங்க. இப்போ அவங்க முன்னே சொன்ன மாதிரி அந்த டைட் புள்ளி அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு வந்து பெல்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகும்னா, கிணத்துல வேலை செய்கிறவங்க அந்த கூடை ஃபுல்லாக அவங்க உள்ளே வெட்டி வச்சுருக்கிற கல் மண் பாறை இதெல்லாம் கூடையில் போட்டு நிரப்பிடுவாங்க. நிரப்பிட்டு இவர் அந்த டைட் புள்ளி அப்படின்னு சொன்னார்ல, அந்த டைட் புள்ளிக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே அந்த கூடை வந்து வெயிட்டோடு மேலே வந்துடுது. எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு அந்த பைப் வச்சுருக்கிறவர் தள்ளி விட்டுருவாங்க. கரெக்டாக அந்த கூடை அந்த இடத்துக்கு வந்த உடனே கீழே இருக்கிற கூக்கை மாட்டி அந்த கூடையும் மேலே தூக்குறாங்க. அப்போ அந்த கூடையில் உள்ள எல்லா கல் மண் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். அப்புறம் கொட்டினதுக்கப்புறம் அந்த கூடையில் ஒரு பக்க காதில் மட்டும் திருப்பி மாட்டி திருப்பி அந்த கூடையை லிஃப்ட் பண்ணி திருப்பி அந்த கிணத்துக்குள்ளே அனுப்பிடுவாங்க. இவர் மறுபடியும் வந்து லூஸ் புள்ளி அப்படின்னு சொன்னார்ல, அந்த இதுக்கு பெல்ட்டை தள்ளி இவர் ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த பிரேக்கில் தான் இருக்கும். அந்த பிரேக்கை வச்சு அவர் ரிலீஸ் பண்ணி அந்த கூடையை வந்து அப்படியே கீழே இறக்கிடுவார் கிணத்துக்குள்ளே. இந்த கிணத்துக்கில் எப்படி இறங்கி உள்ளே வேலை செய்கிறேன்னு பாருங்கள், எப்படி இறங்குதுன்னு படியில் கிணத்துல முன்னால் கயரில் ஆளுக்கு ஏறுவாங்க, ஒரு 30 அடி 40 அடினா கயரில் ஏறுவாங்க. இப்போ பாருங்கள், இதே கிரேன் மூலிமா உள்ளே நாங்கள் இறங்கி தான் உள்ளே வேலை செய்வோம், அதே கிரேன் தான் மேலே லிஃப்ட் மாதிரி மேலே வரணும். அது எப்படி உள்ளே இறங்குது ஏறுதுன்னு இப்போ பாருங்கள். இதே மாதிரி தான் 4 பேர் உள்ளே இறங்குறாங்க. சம்மட்டி கடப்பாறை வச்சு இந்த பாறையெல்லாம் உடச்சி சும்மா சாதாரணமாக மண்வெட்டி யூஸ் பண்ணி அள்ளி இந்த கூடையில் எடுத்து போடுறாங்க. ஒரு கூடையில் இவங்க நிரப்புறப்ப இன்னொரு கூடையை மேலே அனுப்பி அந்த உள்ளே இருக்கிற அந்த கல் மண் அதெல்லாத்தையும் வந்து அங்கே மேலே தட்டிட்டு திருப்பி அந்த கூடையை உள்ள அனுப்பிடுவாங்க. இப்படித்தான் உள்ளே இருக்கிற கல் மண் பாறை இதெல்லாத்தையும் வந்து
கிணத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வெளியே எடுத்து போடுவாங்க. சரலெலாம் அள்ளும்போது ஈஸியாக கூடையில் மாட்டிட்டு எடுத்துடுறாங்க. பெரிய பெரிய கழுகுலாம் இருக்கிறப்ப கூடையில் போட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஹூக்கில் டைட்டாக லாக் பண்ணி கல்லை மட்டும் தனியாக தூக்கிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லை டைரெக்டாக ஹூக்கில் லாக் பண்ணுறாரு. தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா அது சரியாக லாக் ஆகலை, அது ஒரு மாதிரி சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே தூக்குறப்ப ரோப் லூஸ் ஆகி கல் கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, விழுந்ததுன்னா ரிஸ்க்கு. அதனால் ஹூக்கை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் வரும். அதனால் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட அவர் தான் ஹெட்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி மேலே கட்டி அனுப்பிடுறாரு கல்ல. நீங்கள் நல்லா பாருங்கள், அவர் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவர் இந்த கல்லை மேலே தூக்க சொல்லுவார். தூக்குறப்ப கல் எந்த டைரக்ஷன் போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு போய் லாக் ஆகிக்கிறோம். இது வந்து நல்லா டைட் வச்சுருக்காரு பாருங்கள், இது எங்கேயும் நகராது, கீழேயும் விழுந்துராது. இதில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். யார் வேணால் கல்லை கட்டி மேலே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இது வந்து மேலே கூட போன மாதிரியே தான் போகும். இதில் பெருசாக ஒரு ப்ராசஸ் வந்து தனியாக ஒன்றும் கிடையாது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போன தடவை கல்லை மேலே தூக்கிட்டு போயிட்டாங்களா, இப்போ கூடை வந்து கீழே தான் இருக்குது, ரெண்டு கூடையும் கீழே தான் இருக்குது. இப்போ கூடையை தூக்குறதுக்கு ஹூக்கை மட்டும் கீழே இறக்கணும். இறக்குறப்ப வெறும் ஹூக்கு மட்டும் இருந்துச்சுன்னா காற்றுக்கு அங்கிட்ட இங்கிட்டும் ஆடி ஏதாவது தட்டி ஏதாவது ஆயிரும். அதனால் ஒரு வெயிட்டை ரோப்பில் மாட்டி கீழே அனுப்புகிறாங்க. அது நான் ஒரு டயராக கூட இருக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா போன கிளிப்பில் ஒரு பெரிய கல் தூக்குனாங்க. இந்த கிளிப்பில் வெட்டி வச்ச சின்ன சின்ன கல்லை கூடை ஃபுல்லாக நிரப்பி வழக்கம் போல் க்ரேனில் லிஃப்ட் பண்ணி அந்த கூடையை சாச்சு விட்றாங்க. எங்கே வேணுமோ எல்லா வேலையும் முடிச்சப்புறம் அவர் எப்படி இறங்குறாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மேலே க்ரேனில் லிஃப்ட் பண்ணி மேலே வந்துடுவாங்க. இதே மாதிரி ஒரே டைமில் ரெண்டு பேர் கூட ஏறுவாங்க. இந்த வீடியோவில் கிணறு எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது ஒரு எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. இதே மாதிரி தான் விவசாயி அவங்களோட பொருளை விளைவிச்சு அதை வெளியே கொண்டு வந்து விற்று வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.